ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம வறுத்தரைச்ச ஒரு முருங்கைக்காய் சாம்பார் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். காயெல்லாம் உடையாமல் டேஸ்டான ஒரு சாம்பார். இதை எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அரைக்கப்பு பருப்பை நம்ம குக்கரில் போட்டிருக்கிறோம். ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதே மாதிரி ரெண்டு துண்டு பெருங்காயத்தை நம்ம அதே வறுத்துறணும். அது கூட வந்து ஒரு கப்பு தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, இதையெல்லாம் நல்லா வறுத்துறது. தேங்காயிலிருந்து நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் இந்த தேங்காயை வறுக்கணும், ஒரு கோல்டன் கலர் ஆகணும். அது வரைக்கும் இந்த தேங்காயை நம்ம இதை வறுத்தரலாம். இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை. இப்போ தேங்காய் நல்லா வறுத்துட்டோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதை போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இந்த சூடிலேயே தான் நம்ம இதை நல்லா கிளறி விட்டுறணும். அப்போ தான் சாம்பார் நல்லா கலராக இருக்கும். இதை கிளறி விட்டு நம்ம ஆறுறதுக்கு வேண்டி வச்சிடலாம். சாம்பாருக்கு நம்ம புளி ஊற வைக்கணும். ஒரு கப்பில் தண்ணி எடுத்துட்டு ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சிடலாம். ஒரு வட்டமான உருளையை வச்சு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கலாம். நம்ம முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்கிறோம். 2 முருங்கைக்காயை நீட்டமாக எரிஞ்சு அதை இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம முருங்கைக்காயை நல்லா கிளறி விடணும். முருங்கைக்காய்க்கு வேவு ஜாஸ்தி, அதனால் ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை நம்ம 2 நிமிஷம் இதே மாதிரி வறுத்துட்டு அது கூட நம்ம ஒரு 4 கத்திரிக்காயும் அதையும் இதே மாதிரி வெட்டி இது கூட சேர்த்திடலாம். அப்புறம் நம்ம 1 கப்பு சின்ன வெங்காயத்தையும் அதையும் ரெடி பண்ணி இது கூட சேர்த்திடுறோம். மூணும் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பெரிய சைஸ் 2 தக்காளி எடுத்து பெரிய பெரிய துண்டாக இது கூட சேர்த்திக்கலாம். அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்திக்கலாம். பத்துலேன்னா கடைசியில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம இந்த மசாலா அரைக்கிறதுக்கு வந்து நம்ம புளியை கரைச்ச தண்ணி தான் எடுத்து, எவ்வளோ சாம்பார் ஊற்றுறோமோ அந்த தண்ணி நம்ம புளியில் கரைச்சி எடுத்துறோம். அதுவும் மசாலா கூட கலந்து நம்ம இதோட சேர்த்திட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வேகறதுக்கு வேண்டி நம்ம மூடி வச்சிடலாம். தனிப்பட்ட முறையில் இதில் தண்ணி ஊற்றுறதில்ல, தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றினாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இந்த சாம்பார் கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ காயெல்லாம் 3/4 வெந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட பருப்பை சேர்த்திடலாம். நம்ம பருப்பு வேக வைக்கும்போது 1 துண்டு பெருங்காயம் போட்டு தான் வேக வச்சோம். மஞ்சத்தூள் இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு தான் வேக வச்சு பருப்பு இதை கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். இந்த சாம்பாருக்கு வேணுங்கிற தண்ணி நம்ம முன்னாடியே சேர்த்தனால தண்ணி நீ சேர்த்த வேண்டிய தேவையில்லை. நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தாளிக்கிறதுக்கு வேண்டி ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி, கடுகு, 2 வரமிளகாய், 2 தண்டு கருவேப்பிலை அதுவும் இது கூட போட்டுட்டு நல்லா தாளித்து ஊற்றிடலாம். ஓணமெல்லாம் வருது. நீங்களும் சத்திக்கு இந்த சாம்பாரை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.